ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் ஒரு அருமையான பாடல். ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க பாடத்திற்குள்ளார போகலாம். இந்த பாடலோட டைமிங் வந்து 4/4, டெம்போ வந்து 115 வச்சுங்க, ஸ்டைல் எதுவானாலும் வச்சுங்க, ஸ்கேல் வந்து B ஃப்ளாட் மைனர் ஏ ஷார்ப் மைனர்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து ஸ்ருதி வந்து 6/5, 6/6 ஸ்ருதி. இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா B ஃப்ளாட் சா சி ரீ டூ D ஃப்ளாட் அல்லது சி ஷார்ப் வந்து கா 1, E ஃப்ளாட் அல்லது டி ஷார்ப் இது வந்து மா 1, எஃப் வந்து பா, எஃப் ஷார்ப் அல்லது G ஃப்ளாட் வந்து தா 1, G ஷார்ப் அல்லது A ஃப்ளாட் வந்து மீ 1 சா. கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பொசிஷன் சா கா 1 பா, ரிவர்ஸ் நீ 1 ரீ 2 பா, ஃபார்வர்ட் சா மா 1 தா 1. சா ரீ கா மா பா தா நீ சா சா நீ கா பா மா கா ரீ சா. சாரி, இது பிடிச்சிருப்பேன். பா வந்து ஓகே. இப்போ பல்லவி ச ப ப ச ச ப ப ச ச ப த ப ம க ம ரி ச ப ப ச ச ப ப ச ச ப த ப ம க ம ரி ரி ம த ப ம க ரி சரி 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 ரி ச நி த நி ப ரி ம த ப ம க ரி சரி சரி ரி நி சரி சரி ரி ச நி த நி ப ப க க நி நி ச ச ரி நி த த நீ ச ச ரி ச நி த ப ப க க நீ நீ ச ரி க ரி ப க க நீ நீ ச ச ரி ச நி நீ ச ச ரி ச நி த ப ப க க நீ நீ ச ரி க ரி ப ச ப ப ச ச ப ப ச ச ப த ப ம க ப. ஸோ இதுதான் பல்லவி என்னும் பல்லவராசி. அடுத்து சரணம் ஈஸியாட்டுன்னு வாசிக்கலாம், அதை வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணி வாசிங்க. நோட்ஸ் கார்ட்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு சந்தாதரராகி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில பேர் ஒருத்தர் நீ என்னத்துக்கு இதெல்லாம் போடுற அப்படி இப்படின்னு கூட பேசியிருந்தார். வாட்ஸ்அப்பில் அவருக்கு எவ்வளோ முடியுமோ திட்டி அனுப்பிச்சிருந்தார். அவருக்கான நன்றிகள். ஏன்னா இதெல்லாம் ஒரு
உழைப்பு, இன்னொன்று சேவை. ஸோ ரெண்டும் கலந்தது தான். அதனால் மை மியூசிக் மாஸ்டர் என்றைக்குமே வந்து அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஆண்டவருக்கு மட்டுமே, மனிதர்களுக்கு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர். ஓகே, விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பரிசீலனை பண்ணுவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உரித்தானது. ஏனென்றால் விமர்சனங்களை கண்டு நாம் கோபப்படுவதோ அல்லது சந்தோஷப்படுவதோ நிரந்தரம் அல்ல. அதனால தான் நம்ம எப்பயுமே அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். எப்பயுமே பாட்டை முதல்ல நல்லா பாடுங்கள், லிரிக்ஸை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுரஸ்தானங்களை வச்சு பாடிட்டு ஈஸியாக வாசிக்கலாம். ஸோ இது போல் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.